இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்றும் நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழாவில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், டெங்கு மலேரியா போல் சனாதனம் என்பதும் ஒழிக்கப்பட வேண்டியது என்று குறிப்பிட்டார். அவருடைய இந்த பேச்சு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி கூட எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்துள்ளது. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்து மத துறவி ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் தலையை கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய் பரிசு என்று அறிவித்தார். என் தலைக்கு எதற்காக 10 கோடி ரூபாய்? 10 ரூபாய் சீப்பு போதுமே என்று உதயநிதி ஸ்டாலின் இதற்கு பதிலடி கொடுத்தார். இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் பல பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வண்ண பேனர்களும் போஸ்டர்களும் வைக்கப்பட்டுள்ளன. அதில் உதயநிதி ஸ்டாலினை செருப்பால் அடிப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் எங்கு பார்த்தாலும் இந்த போஸ்டர்கள் தென்படுகின்றன. இது குறித்து அங்குள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.